வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திகுமார். நடிகர் விஜய் அவர்கள் கட்டியிருக்க சாய்பாபா கோயில் இருக்குல்ல, இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். எஸ்எஸ்சி சோபா இந்த தம்பதியோட மகன் விஜய் அவர்கள். நாம் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம் இது. இதுல சோபா அவர்கள் இருக்காங்கள, தீவிரமான சாய்பாபா பக்தைங்க. எஸ்எஸ்சி அவர்கள் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை தான் அவர் வாயிலிருந்து அதிகமாக வர வார்த்தைங்க. கிறிஸ்டியானிட்டி மேலேயும் ஜீசஸ் மேலேயும் அளவு கடந்த பக்தியவும் நம்பிக்கையும் வச்சிருக்கவர் தான் எஸ்எஸ்சி அவர்கள். இந்த தம்பதிக்கு பிறந்த மகனான விஜய், ஜோசப் விஜய், இவர் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாம், எந்த மார்க்கத்தோட பற்றாளராக அவர் இருக்கலாம் அப்படின்றது அவரோட தனிப்பட்ட முடிவு. ஆனால் இவரோட பேருக்கு முன்னாடி ஜோசப்னு வரதை வச்சு பல பேர் இவருக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க, பக்கா கிறிஸ்டின் பாய் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ செஞ்சிருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி விஜய் ரசிகர்களையும் தாண்டி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா இவர் சர்ச் எதனா கட்டுவார்னு பார்த்தா கோயிலை கட்டியிருக்காரு அப்படின்ட்டு. மறைந்த டேனியல் பாலாஜி அவர்கள் இருக்காங்கள, அவர் தான் சம்பாதிச்ச காசை வச்சும் தன்னோட நண்பர்கள் கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டை வச்சும் ஒரு பெரிய கோயிலையே கட்டியிருந்தார். ஆனால் அவர் பண்ணது கிட்ட இருந்து ஃபுல்லாக அந்த வேலைகளை எடுத்து போட்டு செஞ்சுருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் இந்த கோயில் கட்டுற வேலைகளை இதை எடுத்து போட்டுலாம் பெருசாக செய்யலை, ஏன்னா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் ஸ்பாட்லேருந்து ஃபுல்லாக பண்ண மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. சோபா அவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க விஜய் அவர்களோட அம்மா, அதன் பேரில் தான் சாய்பாபா கோயிலை கட்டுறதுக்கு விஜய் அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சோபா அம்மாவுக்கு இது நீண்ட நாள் ஆசையா, நான் சாய்பாபாவோட தீவிரமான பக்தர், என்னோடய பக்தியை நான் வெளிக்காட்டணும் அப்படின்னா ஒரு கோயிலை நம்ம ஊரில் எழுப்பணும் அப்படின்ட்டு அவங்க இந்த ஆசையை விஜய் அவர்கள்கிட்ட இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்களாம். விஜய் அவர்களும் அம்மாவோட ஆசை தானே நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு தான் இந்த சாய்பாபா கோயிலை இப்போ கட்டி முடிக்க உதவி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாகவே இந்த கோயில் கட்டுற வேலை பெருசாக போயிட்டு இருந்திருக்குங்க. வேற எங்கேயும் இல்லை, நம்ம சென்னை கொரட்டூர் இருக்குல்ல, அங்கே தான் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம்தான் இந்த கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சோபா அவர்கள் வந்திருக்காங்க, நடிகர் விஜய் அவர்கள் வரைக்கும் வந்திருக்காங்க, அந்த குடும்பமே வந்திருக்காங்க. எஸ்எஸ்சி சார் வரல தான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக ஒரு நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கிரவுண்டாங்க, 7 மேலே இருக்கு தான் சொல்கிறாங்க, 7-8 மாதிரி தான் போகுது. இந்த நிலம் ஆக்சுவலாக விஜய் சாரோட பேரில் இருந்த நிலமா, அம்மா ஆசைக்காக இந்த நிலத்திலேயே கோயிலை அவர் கட்டி கொடுத்துருக்காராம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் டிசைன் இருக்குல்ல, அதை ஒத்து தான் இந்த கோயிலை இப்போ எழுப்பியிருக்காங்களாம். ஷீரடி சாய்பாபா கோயில் மேலே சோபாமாக இருக்கிற அந்த ஒரு பக்தி இருக்குல்ல, அதுவும் இங்கே வெட்ட வெளிச்சமாகுது. இதுக்கெல்லாம் மேலே சோபா அம்மா மேலே அவங்களோட பையன் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தாய்ப்பாசம் இருக்குல்ல, அதுவும் அங்கே லிட்டலாக ஓப்பன் அப் ஆகுதுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த படம் கும்பாபிஷேக நேரத்தில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சமூக விடுதலை முழுக்கவே சமீபத்தில் ஆட்கொண்டிருந்த படம் இந்த படம் தான். ஆக்சுவலாக இந்த புகைப்படம் வெளியானதும் பல பேரும் முணுமுணுத்தது, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் சார் அடிக்கடி போகிற போல இருக்கே அப்படின்ற பேச்சு தான். ஆனது அங்கே எடுத்ததா இங்கே எடுத்ததான்றது அடுத்த கேள்வி. எப்படி ஒரு திருப்பதிக்கு நம்ம தீநகரில் ஒரு குட்டி திருப்பதி சின்ன திருப்பதினு சொல்லிட்டு இருக்கோம், அதே போல் ஷீரடி சாய்பாபா இருக்கார்ல அந்த ஒரு கோயிலில், அது சார்ந்த ஒரு சென்னை குட்டி ஷீரடி சாய்பாபாவா இந்த கோயில் பரிணமிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா அங்கே போயிட்டு இருக்கிற பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேக நேரம் சொன்ன பார்த்தீங்களா, விஜய் சார் வந்துட்டு போன நேரம் அப்போ மட்டும் க்ரௌடை உள்ளே விடலையாங்க. அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா மாலை நேரத்தில் தான் ஃபுல்லாக க்ரௌடை உள்ளே விட்டுருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த கோயிலை நோக்கி போகிற கூட்டங்களோட எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி தெரியலங்க. பக்தர்கள் கூட்டம் அந்தளவுக்கு இருக்கான். சோபா அவர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்காங்க, ஏன்னா தான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இதை பையன் மூலமாக அவங்க செய்ய வச்சுருக்காங்களே, இதை சார்ந்த ஒரு பெரிய கழிப்பில் அவங்க இருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நான் வியாழக்கிழமை வந்துடுவேங்க கோயிலுக்கு, இதுக்கப்புறமா தொடர்ந்து வரப்போகிறேன், நானும் சரி மக்களோ வாங்க, எல்லாருக்கும் சாய்பாபா அருள் கிடைக்கட்டும், ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் கட்டினது விஜய் சாரோட அம்மாவோட ஆசை மட்டும் கிடையாது, விஜய் சாருக்கே அந்த ஆசை இருந்ததா இன்னொரு தகவல் வெளியே. ஆக்சுவலாக இந்த தகவல் நான் சொல்ல போகிறது உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் டாக் போயிட்டுருக்கு, அதை மட்டும் மக்கள் காதுகளில் போடுறேன். கடந்த 3 வருஷமாகவே ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் சார் போயிட்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்குங்க. ஸோ அந்த கோயிலால் ஈர்க்கப்பட்ட அவர் தான் சென்னையில் நாம் ஒரு கோயில் எழுப்பினா என்ன, ஏற்கனவே அம்மாவோட ஆசை இருக்குல்ல அதை நம்ம சேர்த்து பூர்த்தி பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை எழுப்பினதா இந்த டாக்கு. எந்த அளவுக்கு சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் அந்த 2 கோயில்களுக்கும் ஷீரடியில் பாடப்படுற ஆரத்தி பாடல்கள் இருக்குல்ல, அதில் தொடங்கி இந்த 4 வேளை பூஜை ஸ்டைல் ஒன்று இருக்கும், அது வரைக்கும் இந்த கொரட்டூர் சாய்பாபா கோயிலையும் ஃபாலோ பண்ணுறாங்களாம். இந்த அளவுக்கு சிமிலாரிட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் இந்த கோயில் திறக்கப்பட்டதை முன்னிட்டு நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இருக்காங்களே, இவர் கோயிலுக்கு நேரில் வந்திருக்காருங்க. வந்தவர் விஜய் சாரோட அம்மா சோபா இருக்காங்களே, அவங்களோட கால்களில் விழுந்து அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அவரை சிலாகிச்சிருக்காரு, நல்லா கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு.
இன்னொரு கசிந்த தகவலை பற்றியும் இங்கே பொதுமக்கள் கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக முதல் சாய்ஸே குரட்டூர் கிடையாதாங்க, நம்ம உதயநாட்டு இருக்குல்ல, இதுக்கு அருகில் இருக்க ஏதோ ஒரு இடம் விஜய் சாரோட பேரில் தான் இருக்கான். கசிந்த தகவல் மட்டும் தான் இது. அந்த இடத்துல தான் முதல்ல இந்த பாபா கோயில் எழுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அங்கே அந்த ப்ராஜெக்ட் வர்றதுனால விஜய் சார் அந்த முடிவை கைவிட்டு தான் கடைசியில் குரட்டூருக்கு இந்த கோயில் பிளானை மாற்றுறதா தகவல். சாதாரணமாக ஒருத்தர் அரசியலில் தொடர்பு இல்லாதவர் பண்ணாலே ஒரு விஷயத்த அது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க. இவர் அரசியலுக்கு வரன்னு ஓப்பனாக அனௌன்ஸ் வர பண்ணிட்டாரு, கட்சியோட பேரையும் அறிவிச்சிட்டாரு. இப்போ ஒரு எதை பண்ணாலும் பேசுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்களே. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏப்பா விஜய் சார் இதுக்கு முன்னாடி சம்பாதிக்காததான், இதுக்கு முன்னாடியும் லேண்ட் ஃபுல்லாக ஒரு பேர் தான் இருந்துச்சு, அப்போலாம் ஒரு கோயிலை கட்டாமல் எதுக்காக, எலெக்ஷனுக்கு தான் என்ட்ரியான பிற்பாடு இது போல் ஒரு கோயிலை கட்டி திறக்கணும், யா இந்துக்கள் ஓட்டுக்கு ஆசைப்படுறாரா அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது பண்ணால் பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, எது பண்ணாலும் பிரச்சனைனா என்னதான் சொல்கிறது. நம்ம சென்னை கொரட்டூரில் புதுசாக கேட்க ஆரம்பிச்சிருக்கல ஓம் சாய்ராம் அப்படின்ற அந்த பக்தர்களோட கோஷம், இது சார்ந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்குங்க. யார் இந்த சாய்பாபா? ஏன்னா ஷீரடி சாய்பாபா இல்லைன்னா இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கு பாபான்ற பெயர் போய் சேர்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சாய்பாபான்ற பெயர் கொரட்டூரில் கோயில் முளைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு அடித்தள காரணமும் ஷீரடி சாய்பாபா கோயில் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்பேற்பட்ட சாய்பாபாவோட வரலாறையும் அவர் பயன்படுத்தின சில பொருட்கள்லாம் இருக்குது பாபா உயிரோடு வாழ்ந்தப்ப, அந்த பொருட்களோட தோற்றங்களையும் இப்போ முழுமையாக பாருங்கள். மகாராஷ்டிராவோட அகமது நகரில் இருக்க ஷீரடி, ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குது பாருங்கள், அந்த கோயில் இங்கே தான் இருக்குது ஷீரடி. இந்த பகுதிக்கு ஒரு பையன் வராருங்க, நல்லா வளர்ந்த ஒரு பையன் அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சு அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இங்கே கிடையாது. அந்த பையன் வந்தது மட்டும்தான் அணித்தரமாக பதிவாகிருக்கு. வந்த அவர் வேப்ப மரத்தடியில் தியானம் பண்ண ஆரம்பித்ததாகவும், அந்த தியானம் சில நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து போனதாகவும், அங்கிருந்த மக்களில் சில பேர் இவரை மகனாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன வயசில் இருந்த அவரையும் மகனாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக தத்துவங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு, அதாவது தன்னை மகனாக ஏற்றுக்கிட்ட மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபுல்லாக உரைச்சிருக்காரு சாய்பாபா. சாய்பாபா மேலே சில பேர் வெறுப்புணர்வை விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னும் முத்தாய்ப்பாக சொல்லணும்னா கற்கால் எடுத்து வீசி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கேயோ இருந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு மக்களை மடைமாற்றம் பண்ணுறியா, எங்களோட மார்க்க நம்பிக்கைகளை நீ உடைக்க வந்திருக்கியா அது இதுன்னு திட்டி தீர்த்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும், இவரோட தோற்றம் இருக்குல்லங்க, தலையில் ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு துணியை கட்டியிருப்பார். இந்த தோற்றத்தை பார்த்துட்டு சூஃபி ஞானி போல இருக்கு அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இவர் ஒரு இஸ்லாமியர்னு சில பேர் அவரை கல் வீசி அடிக்க முற்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட சாய்பாபா தான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு எதையுமே சொல்லலைங்க. அவர் சாகர வரைக்கும் தன்னை ஒரு ஹிந்துனோ தன்னை ஒரு இஸ்லாமியர்னும் சொன்னதே கிடையாது. இந்த கலைபுரங்களாக போயிட்டுருக்க அதே நேரம் அவர் தியானம் பண்ணதாக சொல்லப்படுற அந்த வேப்ப மரத்தடி, அந்த வேப்ப மரத்தோட இலைகள் இனிக்குது அப்படின்ட்டு ஒரு செய்தி பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே, இது போல் வினோதமாக ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி ஆரிஜினேட் ஆன இடம் எதுன்னு அதுக்கே தேடி போயிடுவாங்களே. ஸோ இவர் அமர்ந்திருந்த அந்த வேப்ப மரத்து அடியில் மக்கள் பல பேரை திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பல பேர் இருக்காங்க பாருங்க, கல்லை விட்டு அடித்தவங்களா, அவங்க வரைக்குமே இவரோட பக்தர்களாக மாறி முன்னாடி ஃபுல்லாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் மக்கள் பேசின ஒரு விஷயம், இவர் கலியுக அவதார புருஷன், இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனால் மக்கள் நல்வாழ்வுக்காக கடவுள் மாதிரி பல விஷயங்களை லிட்டரலாக சொல்கிறதா மெசஞ்சர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் மகான் தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு அவர் வாழ்ந்தப்ப நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார்னு சாய்பாபா அவர்களோட பக்தர்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விளக்கெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்ட ஒரு நேரத்தில் சிலர் செஞ்ச ஒரு வேலை தான் அது, இவரை பழி வாங்கினா அதுன்னு சொல்லிட்டு இவர் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வெறும் தண்ணீரை அந்த விளக்கலை ஊற்றி அதை எண்ணெயாக வச்சு எரிய வச்ச ஒரு பெரிய அற்புதத்தை இவர் பண்ணார்னும் ஒரு பதிவு. இன்னொரு பக்கம் இவர்கிட்ட பக்தர்கள் வருவாங்களே நோய் தீர்க்கறதுக்காக, நாள்பட்ட நோய்கள் இதை தீர்த்து வச்சார்னோ ஒரு நம்பிக்கை. மலட்டு பசு மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்த ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பண்ணார்னு சொல்கிறாங்க. அண்ட் சருகான செடிகள் இருக்குல்ல, இதெல்லாம் பூத்து குலுங்க வச்ச ஒரு பெரிய அற்புதத்தையும் இவர் நிகழ்த்தியிருக்காருன்னு இப்போ வரைக்கும் சாய்பாபாவோட பக்தர்கள் ஆழமாக நம்புகிறாங்க. சாய்பாபா அவர்களோட தரமான செய்கை ஒன்று இருக்குங்கன்னு அதையும் சொல்கிறேன். ஏன்னா இந்த கான்டென்ட்டில் இவ்வளோ உதவி இவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவர் செஞ்ச விஷயம் அப்படி ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மக்களோட மித்து கூற்று அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இந்த ஒரு விஷயம் உண்மைங்க. என்னென்னா ஹிந்து இஸ்லாமியர் இந்த ரெண்டு தரப்பு நட்பு இருக்கல, இதை வளர்த்தெடுக்க அயராது பாடுபட்டவங்களில் மிக முக்கியமானவர் சாய்பாபா அவர்கள். அவரோட தோற்றமே உங்களுக்கு சொல்லும், எந்த ஒரு மதத்துக்கீழே மார்க்கத்துக்கீழே வராருன்னு உங்களால் பிரிக்கவே முடியாது, அப்படி தான் இருப்பார். மசூதிக்குள்ளே ஹிந்துக்களை நுழைய வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுத்தவர் இவர் தான் அந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களை ஆஞ்சநேயர் சிலைக்கு மாலை போட்டு அர்ச்சனை பண்ண வச்ச ஒரு பெரிய வேலையவும் இவர் பண்ணியிருந்தாருங்க. நல்லிணக்கம் நல்லிணக்கம்னு சொல்லுவாங்களே இதுதான் அது.
உங்களோட சமய நூல்களை நீங்கள் படிங்க, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இவர் அப்போ பக்தர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. யார் இதை சொல்லுவா? நான் மட்டும்தான் கடவுள், என்னை மட்டும்தான் நீ கும்பிடணும், மற்ற எந்த கடவுளையும் நீ மதிக்கக்கூடாது, எல்லா கடவுளையும் தூக்கி கீழே போடு, நான் எழுதுறதா வேத வாக்கு, அதை மட்டும் தான் படிக்கணும், இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சமயம் இருக்கா, அதில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கான சமய நூல்களில் எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொன்னவர் இவர். இந்த சாய்பாபா அவர்களுக்கு விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை அப்படின்ற தேதியை பல பக்தர்களும் தேர்வு பண்ணுவாங்களே, அந்த சென்டிமெண்ட் பறக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குங்க. என்னென்னா, சாய்பாபாவுக்கு சொந்தமாக வீடுன்னு ஒன்று கிடையாது, அவருக்குன்னு சொந்தமாக ஒரு பொருளுமே கிடையாது, ஓகேவா? அப்படி இருந்த அவர் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல தங்குற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தவர். ஷீரடியில் பிச்சலாக எடுத்திருக்காரு, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அப்படி இருந்த சாய்பாபா ஒரு காலகட்டத்தில் என்ன இருக்கு, மழைக்காலம் ஹெவியாக பிடிச்சிட்டு இருக்கு, அவர் தங்குற இடத்துல ஃபுல்லாக மழை வந்து அவரால் அங்கே இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் இருந்த இடம் துவாரகா மாயி. அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, சாவடிக்கு நோக்கி புறப்பட்டிருக்காரு. அங்கே எதனா குடில்கள் மாதிரி இருக்கோ, நம்ம போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் புறப்பட்டு போன அந்த விஷயம் இருக்குல்ல, இது பக்தர்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஆக்சுவலாக பக்தர்கள் நிறைய வாட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம், எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க தங்குங்கன்னு, இந்த மனுஷன் யார் சொல்லுறதும் கேட்கலையா. ஸோ அவர் புறப்பட்டு போன அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, இதை பெரிய திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணும்னு அங்கேருந்து மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டுருக்காங்க. இவருக்கு ஆரம்பத்தில் இதுக்கு உடன்பாடே இல்லையாங்க சாய்பாபாவுக்கு, ஆனால் பக்தர்களோட அந்த அதீத அன்பு இருக்குல்ல, அதுக்காக சரி ஓகே செஞ்சுட்டு போங்க அப்படின்னு விட்டாரான். தினமும் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார் பார்த்தீங்களா, ஏன்னா மழை பெய்யுற அந்த டைமில் போயிடுவார், அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுவார். இது போல் அவர் போகிற ஒரு ஒரு நாளையும் அங்கே இருக்க மக்கள் அப்படி கொண்டாடி இருக்காங்களாம், மிகப்பெரிய ஊர்வலங்கள் அது அதுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் பெருசாக செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி பண்ணியிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக இந்த துவாரகா மாயிலிருந்து சாவடி போனார்ல அந்த முதல் நாள், அது வியாழக்கிழமை தான். ஸோ இந்த நிகழ்வு தான் நாளடைவில் அப்படியே சாய்பாபா விரதத்திற்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமை தான் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வரைக்கும் பல பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில உச்ச நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் வியாழக்கிழமை சார்ந்த ரிலீஸுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் எத்தனை பேர் சாய்பாபா அவர்களை ஃபாலோ பண்ணுறான்ற உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட சாய்பாபா அவர்கள் அவரோட மரணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க. என்ன இருக்கான், அவருக்கு அந்த டைமில் தெரிஞ்சிட்டு இருக்கான் நாம் இன்னும் சில நாட்களில் மரணிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தன்னோட பக்தர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காராம், நான் இன்னும் சில நாட்களில் இறந்துடுவேன், என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யாரும் முயற்சிலாம் பண்ண வேண்டாம், பக்தர்கள் அதாவது உங்ககிட்ட என்னை பற்றி கேட்கறதுக்கு பல பேர் வருவாங்க, என்னோட அற்புதங்களும் பல விஷயங்களும் கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்கள நல்வழிப்படுத்துங்க, இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க, என்னோட உயிரை பற்றி நீங்கள் யாரும் துளியும் பொருட்படுத்தக்கூடாதுன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கையோடவே கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு, ஒரு கட்டத்தில் உணவு உண்றதையே முழுமையாக நிறுத்திட்டுருக்காரு. இவரோட மறைவு நாள் பார்த்தீங்கன்னா 1918 அக்டோபர் 15 இவர் மறைற அந்த கடைசி நொடி வரைக்குங்க இந்த மார்க்கத்தை வந்தா நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதுதான் சாய்பாபா அவர்களை பிரித்து யூனிக்காக காட்டுது. இவரோட இறுதிச் சடங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹிந்து மக்கள், இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்கள்னு இந்த ரெண்டு மார்க்கங்களை சேர்ந்த மக்களும் அப்படி புடைசூட கலந்துக்கிட்டாங்க. எந்த விதமான மனக்கசப்போ இல்லாமல் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடந்து முடிஞ்சது. இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபண்டை அலோகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஷீரடி டெம்பிளுக்காகவே அவங்க பெரிய அளவு பணத்தை ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவோட பெரிய அடையாளமாக அவங்க இந்த ஷீரடி டெம்பிளை பார்க்குறாங்க. இதிலே புரிஞ்சிருக்கோம் அரசு எந்த அளவுக்கு ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஷீரடி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே ஆக்சுவலாக ஷீரடி ஸ்ரீ சமாதி மந்திரம் ஒன்று இருக்கோங்க, இங்கே தான் சாய்பாபா அவர்கள் சமாதி அடைஞ்சிருந்தார். ஆக்சுவலாக அவரோட உண்மையான பேர் என்னன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஒருவேளை சந்தேகத்திற்குரிய பேர் அதனால் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சாய்பாபாவோட மறைவுக்கு பிற்பாடு பக்தர்கள் எழுப்பின கோயில் தான் அந்த ஷீரடி சாய்பாபா கோயில். இன்றோடு நிலச்சி நிற்குது பாருங்க, உலகம் முழுக்க பல பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்களே அப்பேற்பட்ட கோயில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இது பாபா அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அதை ஒட்டி எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த ஷீரடி கிராமம் இருக்குல்ல, அதான் அவரோட சமாதி மந்திரி கூட இருக்கு பாருங்க, அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடம் தான் இப்போ நவீன ஒரு டெம்பிள் எழுப்பப்பட்ட இடமா மாறி நிற்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன சின்ன டம்ளர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஷீரடி தெருக்களில் பாபா பிச்சை எடுத்துட்டு இருந்தார் பாருங்க, அப்போ இந்த நீராகாரங்களை உட்கொள்றதுக்காக அவர் பயன்படுத்திய பொருட்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய்பாபாவோட பாதணி. அவர் நடைப்பயணம் போகிறப்போ அவரோட கால்களில் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது இந்த பாதணிகள் தானா. இது ஆக்சுவலாக ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல, சாய்பாபா கிராமஃபோன் வித்தியாசமாக இருக்கு. சாய்பாபா அந்த நேரத்தில் பயன்படுத்தி இருந்த கிராமஃபோன் இதுனும் ஒரு பெரிய பிக்கை கோயில் நிர்வாகமே வெளியிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபாவோட உண்மையான புகைப்படங்கள் இப்போ வரைக்கும் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா அவர் வாழ்ந்தது ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடிலாம் கிடையாது, ஃபோட்டோ அப்படின்ற விஷயம் புழக்கத்துக்கு வந்துருச்சு, அந்த டைமில் தான் வாழ்ந்து இருக்காப்புல. ஸோ இந்த கிளிக் அப்படின்றதும் கண்டிப்பாக அவர் முகம் சார்ந்த இருக்கோல்ல,
அப்பேற்பட்ட சாய்பாபாவோட உண்மையான புகைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப முழுமையா பார்த்துட்டு வாங்க. இதை ஷீரடி டெம்பிள் இருக்குல்ல, அவங்க சார்ந்து உறுதிப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள். சாய்பாபா அவரோட வாழ்நாளில் ஒரு முறை கூட என்னோட ஆன்மீக வாரிசு இவர் தான் அப்படின்னு யாரையுமே அறிவிக்கலை. ஆனால் கொடுமையை பார்த்தீங்களா, முன்னாடி ஏதோதோ பேர் இருக்கும், ஆனால் பின்னாடி பாபான்னு முடியும். கேட்டால் பாபா வழி வர்றவங்க பாபாவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துற போலீஸ் சாமியாருங்க பல பேர் இருக்கானுங்க. இப்படி வாழ்ந்துட்டு போன ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான இந்த மனிதர் பேரை புனிதர்கள் பயன்படுத்துறதில்ல, ஆனால் மகாபாவிகள் இப்போ வரைக்கும் பல பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சாய்பாபா உயிரோடு இருக்கும்போது சில விஷயங்களை உபதேசங்களை சொல்லியிருந்தாருங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்டேஜில் பேசினா எப்படி இருக்கும், அதுக்கு சற்றும் சளைக்காத ஒரு ஸ்பீச்சும் தான் இதுன்னு சொல்லணும். அப்படி பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, தொண்டு செஞ்சு வாழ்கிறது தான் மனித வாழ்வுன்னு சொல்கிறாரு. எனக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை, நான் சம்பாதிக்கல, நான் மட்டுமே வச்சுப்பேன்னு சொல்லி நீ நினச்சனா நீ மனுஷனே இல்லைடா. தொண்டு செய், உங்ககிட்ட இருக்க பணங்காசை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணு, இதை பண்ணாலே நீ மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பல பேருக்கும் புரியும் நம்புகிறேன். ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம், உங்ககிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழலில் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்கள அசிங்கப்படுத்தாத அவமரியாதைக்கு உட்படுத்தாதன்னு சொல்கிறாரு. அவர் மூணாவதாக சொன்ன ஒரு விஷயம் அல்டிமேட்டுங்க, கண்டிப்பாக நாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். என்ன சொன்னார், நீங்கள் மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களை நல்லா பார்த்துப்பார்னு சொல்லியிருக்காருங்க. இது படத்தில் வசனமாக கூட வந்திருக்கும். இன்ஸ்பிரேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்களா. நாலாவது அவர் சொன்ன ஒரு விஷயம், எது வந்தாலும் துணிந்து நின்று போராடு, எல்லா நன்மைக்கு அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பு, உன்னோடு நான் இருக்கேன், எப்போவுமே உன்னோடு நான் இருக்கேன் அப்படின்னு சாய்பாபா சொல்லியிருந்தார். மகளே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பல முக்கிய பிரமுகர்கள்லாம், அதாவது பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், சினிமா செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், மற்றபடி எந்த துறையானதாக இருக்கட்டும், அவங்கள்லாம் பொதுவாக வணங்குற ஒரு தெய்வமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது இப்போ சமீப காலமாக சாய்பாபா தான். எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரா சைடில் சாய்பாபாவோட டிவோட்டிஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு இணையாக சவுத் சைட்லேயும் அதிகமாக வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்கே வணங்குறதுக்கு அவ்வளோ கடவுள்கள் இருந்தோம், சாய்பாபா சார்ந்த பக்தர்கள் அதிகமாகிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? உங்களோட மனசில் ஏற்படுற எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். நானும் தெரிஞ்சுப்பேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.